தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த உறவு முறை, அது நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இந்த உறவு முறை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா அந்த உரிமைகளையும் அந்த பெற்றோர்கள் வழங்குவாங்க. ஆனால் அதை மீண்டும் அதை நாம் கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கின்ற இந்த இளைய சமுதாயத்திற்கு ஆசிரியர் பெருமக்களுடைய அந்த முக்கியத்துவத்தை, அந்த பங்கை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஆசிரியராகத்தான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று நம்பக்கூடிய அரசு தான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற நமது அரசு. அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் இருக்கின்ற பிரான்சிஸ் ஜேவியர் சார் அவருக்கும், செபஸ்டின் சார் அவருக்கும், பிரின்சிபல் மேடம் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதல் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் வர வேண்டும் என்று நம்முடைய மேடம், நம்முடைய சார்லாம் நிறைய பேர் வந்து இன்வைட் பண்ணாங்க. இன்றைக்கு வந்து நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய சிலை திறப்பு நிகழ்ச்சி, வைஸ் பிரசிடென்ட் எல்லாம் வந்திருக்காங்க. இன்னும் ஒன் ஹவரில் நாங்களும் கிளம்பணும் நாங்கள். பட் இருந்தாலும் அவங்க சொன்னது போல் ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி, தமிழ்நாட்டில் அது எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் இப்பொழுதுமே எனக்கு உண்டு. காரணம், அங்கே பேசப்படுகின்ற பொருள், அங்கே ஒவ்வொருத்தரும் என்னென்ன பேசுகிறாங்க, அங்கே இருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அதை எடுத்துக்கொள்கிறார்கள், அங்கே வருகை தருகின்ற பேரண்ட்ஸ் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள், ஸ்டாஃப்ஸ் என்ன மாதிரியான கருத்துக்களை எடுத்து சொல்கிறார்கள் அப்படிங்கிறதா உள்வாங்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதை நான் உள்வாங்கி கொண்டு போனேன்னா நான் ஏன் டிபார்ட்மெண்ட் மீட்டிங்கில் இதை பிரதிபலிக்கும் விதமாக நான் எடுத்து சொல்வேன். இல்லை இந்த மாதிரி தானே பேசுகிறாங்க, இன்றைக்கி இந்தந்த கருத்துலாம் வலியுறுத்துகிறார்களே, இதை நாம் நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் எப்படி நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணலாம், எப்படி புதுமையை கொண்டு வரலாம் என்பதை வழக்கமாக வைத்து கொண்டு போனான். அதனால் தான் தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அது கல்வி சார்ந்த, கல்லூரி சார்ந்த நிகழ்ச்சியாக இருந்தால் அதை உடனடியாக அதை ஒப்புக்கொள்கின்றதை நான் வழக்கமாக வைத்திருக்கின்றேன். ஆக அந்த வகையில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலும் அது போன்ற பல கருத்துக்கள் வரும் என்கின்ற அளவில் தான் நம்முடைய செபஸ்டின் சார் ரொம்ப அழகாக எங்களுடைய மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு பாராட்டுகளோடு சொன்னார்கள். ஆசிரியர் பணி என்பது அரும்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்கின்ற வகையில் உழைத்து கொண்டு போதான் நம்முடைய ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும். அது அந்த வகையில் இன்றைக்கு லயலா கல்லூரி பல நினைவுகளை எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னுடைய ஆரோய் நண்பன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே தான் படித்தார். நான் திருச்சியில் விஸ்வகுபுர காலேஜில் படித்தேன். நான் லீவுக்கு நான் இங்கே வரும்போது இங்கே எத்தனை பேர் இங்கே இருக்க எல்லா கிரவுண்ட்ஸையும் யூஸ் பண்ணிங்க எனக்கு தெரியாது. பட் நானாக இருந்தாலும், உதயாவாக இருந்தாலும், நடிகர் விஷாலாக இருந்தாலும், நாங்கள் இங்கே ஒவ்வொரு கிரவுண்ட்லேயுமே நாங்கள் விளையாண்டுருக்குறோம். நாங்கள் பாதி நேரம் இங்கே இருக்கின்ற இந்த பார்க்கிங் லாட்டில் தான் அவங்களோட உட்காந்து கதை அடிச்சுட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் உள்ளே நுழையும் போது அந்த பழைய நினைவுகள். இன்றைக்கு இருக்கிற நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் ஆயிரம் விளக்கு தொகுதியிலே போட்டியிடும் போது அதுக்கான ரிசல்ட், இதே கல்லூரியில் நான் ஒரு கவுண்டிங் ஏஜெண்ட்டாகவும் நான் வந்திருக்கேன். நான் லைனில் நின்று ஒவ்வொரு ரவுண்ட்ஸாக அவர் எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கிறார் என்பதெல்லாம் எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வந்துருது. நான் உள்ளே நுழையும் பொழுது அப்படி ஒரு பெருமையான லைலா காலேஜ், அது கலை, அறிவியல், அரசியல், எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் லைலா கல்லூரி அடிச்சுக்கவே முடியாது யாராலையும். அந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த ஒரு இந்த வளாகத்திற்குள் இன்றைக்கு நான் உரையாடுகின்ற இந்த நல்ல வாய்ப்பு கிடைத்ததற்கு, இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஆசிரியர்களுடைய கையில் தான் இருக்கிறது. அப்படி லைலா கல்லூரியுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி இருக்குது பார்த்திங்களா, நிறைய வல்லுநர்களையும் நிறைய கல்வியாளர்களை நம்மளோட சமுதாயத்திற்கு என்று நிறைய ப்ராடக்ட்ஸை உருவாக்கி கொடுத்த அந்த பெருமை நம்முடைய கல்லூரிக்கு இன்றைக்குமே உண்டு. எனக்கு இருக்கின்ற, நான் தனிப்பட்ட முறையில் பார்க்கின்ற பெருமை, இன்றைக்கு கலைஞர்களுடைய சிலை திறப்பு நிகழ்ச்சி என்று சொன்னாலும், 1970 இந்த லைலா கல்லூரியில் தமிழ் பேரவையை தொடங்கி வைத்து மாநில சுயாட்சியினுடைய பயன்கள் என்கின்ற தலைப்பில் உரையாற்றினார் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட கல்லூரியில் இன்றைக்கு நான் உரையாற்றுகின்ற இந்த ஒரு நல்ல வாய்ப்பு என்பதே தனிப்பட்ட முறையில் எனக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாகத்தான் நான் பார்க்கின்றேன். செபஸ்டின் சார் சொன்னாங்க, உண்மைதான், இன்றைக்கு நிறைய புதுமைகள் புகுத்த வேண்டிய கட்டாயம் நம்முடைய கல்வியில், கல்வித்துறையில் இருக்கின்றது. குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட விதத்தில் சொல்லிக் கொடுத்தால் அது
அவர்கள் உடனடியாக அந்த அறிவு சார்ந்த ஒரு ஈஸியாக அவங்களால் அடாப்ட் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதெல்லாம் இன்றைக்கு நிறையா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இல்லம் தேடி கல்வி, ஆமாம், கடந்த ஒரு 2 வருஷமாக குழந்தைங்களுக்கான அந்த லேர்னிங் கேப்ஸ் நிறையா இருக்குது. எப்படி குழந்தைங்களுக்கு எழுதுறதுன்னு தெரில, எப்படி எழுத்துக்கூட்டி படிக்கிறதுன்னு தெரில. ஸோ இதையெல்லாம் இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் சர்வேல வந்து மிக அலாமிங்காக இருக்கின்றது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே 8வது வகுப்பு படிக்கிற குழந்தைகள், 10வது வகுப்பு படிக்கிற குழந்தைகள் சிம்பிள் மேத் கூட எனக்கு போட முடியாத இருக்கிறது. இட் வில் டேக் சம் டைம். நாங்கள் வந்து எல்லாத்தையும் சரி செஞ்சிட்டோம், நாங்கள் எங்களையும் நாங்கள் ஏமாற்றி கொள்ள விரும்பவில்லை. ஆனால் இட் வில் டேக் சம் டைம், 1 or 2 இயர்ஸ் ஆகும் அது பழைய நிலைமைக்கு வருவதற்கு. ஆனால் அப்படி வருவதற்கும் காரணமாக இருக்கப்போவர்கள் யார் என்று சொன்னால், எங்களை போன்ற அரசியல்வாதிகளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ கிடையாது. எங்களை எல்லாம் உருவாக்குகின்ற நம்முடைய மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் தான் என்பதை உள்ளபூர்வமாக நாங்கள் நம்புகின்றோம். அதனால்தான் பல நேரங்களில் நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர்கள் ஆசிரியர்கள் சார்ந்த நலன்கள் சார்ந்த திட்டங்களை நாம் தீட்ட வேண்டும். ஏன்னா அவங்களை நம்ம வந்து எந்த அளவு கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறோமோ அவங்களால தான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று அடிக்கடி சொல்வார். அது அந்த வகையில் தான் இல்லம் தேடி கல்வியில் வாலண்டியர்ஸாக கிட்டத்தட்ட நமக்கு தேவையான வாலண்டியர்ஸ் நாங்கள் எதிர்பார்த்தது 180,000 பேர். ஆனால் பதிவு செஞ்சவங்க மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 660,000 பேர் பதிவு செய்திருக்கின்றார்கள். உள்ளபடியே அது நமக்கு ஒரு பெருமை தான். படித்த இளைஞர்கள் சட்டமன்றத்தில் நான் பேசும்போது கூட சொன்னேன், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அழைப்பு விடுத்தார் என்று சொன்னார். பதிவு செய்வதற்கு படித்த இளைஞர்கள் அவ்வளோ பேர் இன்றைக்கி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமுதாயத்திற்காக நான் கொடுக்குற அமௌண்ட் வந்து வெரி இட்ஸ் வெரி மீகர் அமௌண்ட்டு தான். பட் இருந்தாலும் இந்த சொசைட்டிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை மீண்டும் இந்த சொசைட்டிக்கு வழங்க வேண்டும் என்கின்ற அந்த நல்ல உணர்வு கொண்ட இளைய சமுதாயத்தை கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு என்பதே நமக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாகத்தான் நான் பார்க்கின்றேன். இல்லம் தேடி கல்வியில் வாலண்டியர்ஸ் அங்கே வருகின்ற குழந்தைகளுக்கு பாட்டு பாடி பாடம் சொல்லி தருகிறார்கள், கதை சொல்லி பாடம் சொல்லி தர, பொழுதுபோக்கான விஷயமா எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி அந்த பாடம் சொல்லி தருகின்ற அந்த நிலையை இன்றைக்கு அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இது வெறும் இல்லம் தேடிக்கொள்ள மட்டுமல்ல, பள்ளிகளிலும் இது போன்ற புதுமைகளை நாம் புகுத்த வேண்டும் என்கின்ற வகையைத்தான் இன்றைக்கு நாம் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து கிளாஸ்க்கு வராங்க அப்படின்னா அந்த இருக்கின்ற அந்த குறுகிய அந்த ஒரு பவுண்டரி அந்த வால்குள்ளாருங்கிறது வந்து ஒரு கட்டுப்பாட்டு ஒரு கட்டுப்பாட்டோடு அந்த குழந்தைகள் இருக்க வேண்டும் என்கிறதுக்கான ஒரு அரண் தானே தவிர, எங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே வெறுமனே ஸ்கூலில் சொல்லித்தரது மட்டுமே வந்து பாடமாக இருக்கக்கூடாது. வெளியில் போய் நம்ம நிறையா கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆசிரியர்கள் இதை ஆசிரியர் பெருமக்கள் நம்முடைய மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அது எப்படி வேணால் இருக்கலாம், போய் வெளியில் போய் விளையாடுங்க நல்லா விளையாட்டு வாங்கன்னு சொல்கிறதாக கூட இருக்கலாம், போய் லைப்ரரிஸ்ட்டு போய் புக்ஸ் எடுத்து படிங்கன்னு சொல்கிறதாக இருக்கலாம், இல்லைனா சொசைட்டி ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு சர்வீஸில் போய் அவங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் இது இது திஸ் இஸ் கால்ட் டி ஸ்கூலிங் சொசைட்டின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. கல்வியாளர்கள்லாம் சொல்கிறாங்க, தத்துவஞானி இவன் இலீச்சிலாம் சொல்லும் பொழுது இதை மேற்கோள் காட்டி தான், ஏன்னா சமுதாயத்திற்கென்று நீங்கள் உங்களுடைய பங்கு இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஸ்கூல்ஸாக இருந்தாலும் காலேஜஸாக இருந்தாலும் அதில் நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் அந்த அளவில் ஏன்னா இன்றைக்கு அடுத்தது நீங்கள் மாணவர்களை வார்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கின்றது. அந்த பணியில் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த உறவு முறை அது நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்லவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வர நம்ம சில இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம ரொம்ப கவலைக்கு உள்ளானதாக இருக்கின்றது. இதுதான் சாக்குன்னு பழைய நடந்த இன்சிடென்ட்டையும் இன்றைக்கி சர்க்குலேட் பண்ணி இது இப்படி நடக்குது அங்கே அது நடக்குதுங்கிறது நாங்கள் இன்றைக்கி தேடி தேடி ஓனே அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த உறவு முறை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்களை எல்லா அந்த உரிமைகளையும் அந்த பெற்றோர்கள் வழங்குவாங்க. நம்ம நாங்கள் படிக்கிற காலத்துலேயும் அப்படி தான் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டிலலாம் சொல்லுமா இந்த 2 கண்ணை விட்டுட்டு மிச்ச தோல்லாம் உரிச்சு எடுத்துருங்க அவங்க ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த உரிமை இருந்தது, அந்த அக்கறை இருந்தது, அந்த கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் சொன்னால் அது ஒரு அக்கறையாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் அதை மீண்டும் அதை நாம் கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கின்ற இந்த இளைய சமுதாயத்திற்கு ஆசிரியர் பெருமக்களுடைய அந்த முக்கியத்துவத்தை அந்த பங்கை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஆசிரியராகத்தான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று நம்பக்கூடிய அரசு தான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற நமது அரசு. ஆக அந்த வகையிலே இன்றைக்கு இந்த கல்லூரியில் இருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, வருங்காலத்தில் உங்களுடைய நலன்களை காக்கின்ற திட்டங்கள் பல திட்டங்களையும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் உருவாக்குவார் என்கின்ற நம்பிக்கை
டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக அங்கே பார்க்கும்பொழுது பல குவஸ்டின்ஸ் அவர் எங்களை கேட்குறார். ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து சில குவஸ்டின்ஸை கேட்குறார், ஒரு பெற்றோராக இருந்து சில குவஸ்டின்ஸ் எங்கள்கிட்ட கேட்குறார், சில சமயம் ஆசிரியராக இருந்து கேட்குறார். அப்படி அவர் கேட்கும்பொழுது தான் நாங்கள் எங்களை நாங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அப்படி ஃபைன் டியூன் பண்ணும்பொழுது தான் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு என்னென்ன நமக்கு இருக்க இந்த காலகட்டத்தில் பொருந்தும் என்கின்ற வகையில் இன்றைக்கு அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அவங்க வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இன்றைக்கு இந்த கல்லூரி நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற லைலா கல்லூரியை சார்ந்திருக்கின்ற டிபார்ட்மெண்ட் சார்ந்திருக்கின்றவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. குறிப்பாக இந்த இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டம் இன்றைக்கு பிரபலமானதுக்கு ஒரு முக்கிய காரணமாக நான் சொல்லுவேன், லைலா காலேஜில் வந்து ஜனவரி 3rd அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. மிகப்பெரிய அளவில் நான் வரவேற்று கூட்டம் தான், இப்போ கூட அதே மாதிரி தான் வரவேற்று கூட்டம் வந்தார்கள். இன்னும் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக பார்ப்பதை காட்டிலும் நானும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு வரவேற்பாளனாக வந்திருக்கேன்னு தான் சொல்லுவேன். இது மாணவர்களாக இருந்தாலும் ஆசிரியர் பெருமக்களையும் வரவேற்கக்கூடிய ஒரு வரவேற்பாளனாகத்தான் இன்றைக்கு உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். ஆக அந்த வகையில் இந்த கல்லூரியை சார்ந்திருக்கின்ற காலீஸ்வரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இல்லம் தேடி கல்வி இந்த அளவுக்கு பிரபலமாவதற்கு லைலா கல்லூரியுடைய அந்த பங்கும் தமிழ்நாடு முழுவதும் இருந்தது என்கின்ற பெருமையும் எனக்கு கண்டிப்பாக உண்டு. அது அந்த வகையில் இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் உருவாக வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.